நினைத்தாலே இனிக்கும் ஆகஸ்ட் ஒன்று. ஸோ தமன்னா வழியில் மேக்கப் காரியை கூப்பிட்டு ஸோ கொடுக்குறாங்க, நீ இது பொம்மிக்கு போடக்கு இந்த மேக்கப்பு, ஸோ அதோட இந்த பவுடரை கலந்து விடு, இந்த பவுடர் கலந்தால் வண்ட மூஞ்சிலாம் எரியும் சரியா, நீ எப்படியாவது செய்யணும்னு சொன்னால் சரி மேக்கப் காரியம் சரி நான் செய்கிறேன்ட்டு போகிறான். சரி உள்ளுக்கு போக்க சரி அங்கே யார் மேலே ரம்யா ஆக்கள் நிற்கணும், அவ பொம்மியும் நிற்கிறாள் அவளை. சரி இப்போ இந்த மேக்கப் காரியம் வரையும் அந்த ரூமுக்கு வந்து, சரி நாங்கள் பார் பியூட்டிலிருந்து வாரம், நாங்கள் போட்டுவிடோம் மேக்கப்புன்ற பொம்மிக்கு சொல்கிறாங்க. அப்போ பொம்மி சொல்கிறாங்க, இல்லை நான் போடுற இல்லை மேக்கப்பு, நான் இயற்கையாக தான் இருக்கிறேன், நான் அலங்காரங்கள் அவை செய்வினம் ரம்யாக்கள் எனக்கு வேணாமண்டு. இல்லை நீங்கள் போடுங்க ஒரு நாள் தான் போட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்க, சரி பொம்மியும் சரி அழகாக இருப்பேன்னு சொல்லிப்பட்டு ஓமன்று சொல்லிடுவேன். சரி அப்போ சரி பாங்க கீழே போவோம்ட்டு பொம்மி கூட்டின்னு போகிறா ரெண்டு பேரையும், இங்கே மேலே ரம்யாக்கள் போட்டுட்டு நாங்கள் கீழே போடுவோம் இவைய டிஸ்டர்ப் பண்ணாமன்னு சொல்லிப்பட்டு, சரி அப்போ மேக்கப் காரியம் போகிறாள். அப்போ போய் நான் கீழே போய் பொம்மி இந்த மூஞ்சியில் போட துவங்கிடுறா சரியா, க்ரீம் போட்டு அந்த பவுடரை போட்டோன்னே பொம்மிக்கு மூஞ்சி எரி தெரியுதாண்டு சொல்கிறா. அப்போ கேட்டாமல் நான் உள்ளுக்கு வர நீரமாக வச்சுட்டு அங்கே கூப்பிட்றப்ப மேடைக்கு வர சொல்லி மன மேடைக்கு, சரி என்ன அது இப்படி நீ இப்படி நீ சொன்னியாண்ட எரி தாண்டே இதை கல்யாணம் எதாவது நடக்காமல் விட்டுரும் அப்படின்னு சொல்லி போட்டு, பா நாங்கள் இப்படி எதாவது செய்வோம்னு சொல்லி போட்டு நான் டக்குன்னு வெளியில் கூட்டின்னு போகிறேன். கூட்டின்னு போய் காருக்கு பக்கத்துலேருந்து போட்டு டக்குண்டு காருக்குள்ளே வச்சுட்டு பூட்டிடுவாள் தமன்னா. பூட்டி போட்டு சொல்லுவாள், எனக்கும் சித்தார்த்த தான் கல்யாணம், உனக்கு எல்லாம் இல்லை, நீ காருக்கு ஏற அப்படின்னு சொல்லி போட்டு டக்குண்டு போகிற போய் தான் மனப்பண்ண வலிக்கிறா சரியா, தான் மனப்பண்ண வலிக்கிறா. அப்போக்க ரகு வர நாங்கள் எல்லாம் கல்யாணம் விட்டு நடக்கிறதுக்காண்டி மாதம் மட வரையில் சித்தார்த்த வந்து இருந்துட்டார் சரியா. அப்போக்க ரகுவரன் என்ன செய்கிறார், ரகுவரன் சார் சொல்கிற நினைக்கிறேன், ஐயோ இப்படியா தமன்னாவின் காணையில் எப்படியாவது இந்த நடக்கிறத நேரம் தள்ளி வைக்கணும் தமன்னா காணையில் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குண்டு போகிறார். சித்தார்த்த பாட்டிகிட்ட சொல்கிறார், அத்தை அத்தை எப்படியாவது மச்சான் பெறாது எனக்கு கவலையாக இருக்குது, எப்படியாவது அவரை கூப்பிடுங்கவன், அவர் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அப்படின்னு சொல்லி போட்டு டக்குண்டு மனசை மாற்றி விடுறேன் சரி. அப்போக்க பாட்டி சித்தார்த்தின பாட்டி டக்குண்டு போகிறாங்க, போய் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க மூத்தம்மனுக்கு. ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறேன், நீ என்ன மாதிரி பாவன் நீ அவர் எப்படியாவது வந்த உனக்கு பொம்மின் யாருமே உனக்கு விளங்கையில் நீ பாவன், உங்களோட உண்ட அப்பா எல்லாம் இங்கே பொம்மிக்காண்டி தானே போனவர் சரியா, நீ பாவன் கட்டாயம்னு சொல்கிறார். அதுக்கு இல்லை அவர் சொல்கிறார், என்னை விட்டுட்டு தானே நீங்கள் நடத்துனீங்கள், நான் வரா நான் வராட்டிக்கு நீங்கள் நடத்துனீங்களானே, கல்யாணம் நடக்கிறீங்களானே, பேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நான் வரலேன்னு சொல்கிறார் சரி. அந்த சமயம் அப்போ கோவத்தில் சொல்கிறாங்க அம்மா, அது அதாவது தேவநாயகத்தின் வைஃப் சொல்கிறாங்க, நீ வராமல் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சரியா சொல்லி போட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவர் அம்மா 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 அம்மான்ட்டு கூப்பிட்றதுக்குள்ள ஃபோன் கட் ஆகிடும் சரி, கட் ஆகினோன்னு சொல்லி போட்டு வந்துட்டு வந்துடுவார் இவர் ரகுவரன் சார் வர்றார். வந்துட்டு சித்தாண்ட தமிழ்நாண்ட சித்தியோட காய்க்கிறார், ஒரு மாதிரி நான் கல்யாணம் நடக்காத மாதிரி செஞ்சிட்டேன்ட்டு என்னென்று கேட்க, எங்கள் சித்தார்த்த பாட்டிகிட்ட போய் நான் சொன்னான் மூத்த மகனை வர சொல்லி, அவர் வந்தால் தான் கல்யாணம் வந்தால் தான் நல்லம் அண்டு மனசை மாற்றினான், அப்போ அவர் வராட்டிக்கு இந்த கல்யாணம் விட்டு நடக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தமிழ்நாண்ட சிட்டி சொல்கிறேன், ஏன் இந்த வேலை செஞ்சு நீங்கள் இப்போ மனப்பெண்ண வர்ற போது தமிழ்நாடு இல்லோ அப்படின்ட்டு சொல்கிறேன். அப்போ சரி ஐயோ ஏதாவது சொல்லி போட்டு செஞ்சுருக்கலாம்னு சொல்லி போட்டு, சரி ஏதாவது செய்வோம்னு சொல்லி போட்டு டக்குன்னு தமிழ்னா இந்த சித்தி ஃபோன் எடுக்கிறா அவருக்கு சரியா, அதாவது மூத்த மகன் ஆட்ட தெய்வநாயகத்தின் மூத்த மகனுக்கு அடித்து சொல்கிறேன், இங்கே தமிழ்நாடு மாப்பிள்ளை நீங்கள் வந்தால் தான் தமிழ்நாக்கு சித்தார்த்தும் கல்யாணம் நடக்கும் நீங்கள் வாங்க உண்டு சரி பாருன்னு சொல்கிறேன். ஸோ அந்த சமயம் மன மேடையில் மூஞ்சியை மூடிக்கொண்டு யாருன்னு தெரியல மணப்பெண் வருது. ஸோ மணப்பெண் வந்து வரைக்கும் அப்படியே கட்ட முடியுது. இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.